அதாவது மேல் விவகார திட்டம் எங்கள் பகுதி விட்டு போட்டு போச்சு. அப்புறம் இப்போ அத்திக்கிற விவகார திட்டம் அப்படின்னா அரசாங்கப்படுத்துறது வந்து கீழே கீழே கொண்டு போயிட்டாங்க. காரைக்கிறாய் வாய்க்கிறாங்கன்னு கீழிலிருந்து மேலே கொண்டு வந்தாங்களாம். அதனால் அதை ரெண்டுமே எங்களுக்கு சாதகமாக செய்ய சொல்லி இன்னைக்கு ஆர்வம் நடத்துகிறோம். யானைகளை வந்து வனவிலங்குகளை வந்து மயில் அழகாக தான் இருக்குது, எல்லாரும் பார்க்குறோம் ரசிக்கிறோம். ஆனால் ராஜ்கோட்டு வெளியே போனால் முடிஞ்சது காலையில், மறுநாள் முளைக்கிற போது ஒன்றுமே இருக்காது. மயில் அழகாக தான் இருக்குது, யார் இல்லைன்னு சொன்னால். அதுக்காக நாங்கள் வருஷம் வருஷம் விதைக்கிறது. இப்போ உங்களுக்கு தெரியும் பொருள் என்ன விலைன்னு. சொல்லுங்க, 200 ரூபாய்க்கு இருக்குது இல்லை, அதெல்லாம் வந்து இங்கே இது வர்றதுனால தான் இந்த மாதிரி விலைக்கு செய்ய முடியல, விவசாயம் செய்ய முடியல. பயிர் வகைகள் ஏன் விளையாடுது? ஒரு மயிலை அடிச்சுட்டா ஒரு விவசாயி உடனே வனவிலங்கு வந்து கேஸ் போடுறேங்க. ஆனால் அவன் அந்த அழிக்கிறத பற்றிக்கல, ஆனால் எத்தனையோ அழிப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ சுட்டு விரட்டுன்னு ஐயா சொன்னது, அழிச்சு எல்லாம் நாசம் பண்ணினதுக்கு அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே சுட்டு விரட்டினா என்ன பிரயோஜனம்? சொன்னால் உடனே வர்றதுக்கு நீங்கள் டீம் ரெடியாக இல்லையே. அந்த மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணணுமே. அந்த அதை எந்த அரசு